கே.எஸ். இளமதியின் பரஞ்சுடர் ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள். தமிழ் சிவயோக தத்துவ சக்திவேலு முருகனர்கள் முன்னிற்க பரஞ்சுடர் ஞானம் பல்லாயிரம் பிறகட்டும் அண்ணாமலையாரை அடிவனும் இயம்புகள். யோகக்கலை எப்படி நம்மை ஆபத்தில்லாமல் வழிநடத்துகிறது என்பதற்கான சிறு உதாரணம். யோகம் என்றால் உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு கலை. அந்த கலை நம்முடைய கவனம் சிதறாமல் பாதுகாக்கிறது. யோகா நினைக்கிறாங்க ஒரு ஹெல்த்துக்கு, சக்கரை வியாதிக்கு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் இதற்கு நம் மனதை ஒழுங்குபடுத்துது. இப்போது ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸு செகண்ட்ஸில் நடக்குது. இந்த ஃப்ரீக் ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த உடலை வந்து ஒரு மண்பாண்டத்துக்கு உதாரணமாக சொன்னாங்க. மட்பாண்டம்னா அது இந்த உடம்பு ஒரு பானை, சட்டி, சட்டிக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. இந்த சட்டி உடஞ்சி வச்சுன்னா அந்த உயிர் வெளியே கலந்துடும். இது ஜீவாத்மா, வெளியில் பரமாத்மா. இது ரெண்டுக்கு இடையில இந்த பாடி, இந்த உடம்பு வந்து மூடியிருக்கு. இந்த பாடி, இந்த உடம்பு உடஞ்சி வச்சுன்னா உள்ளே இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா கலந்து இதுதான். இப்போ என்னன்னா இந்த பானையை, இது ஒரு தாரம் சொல்கிறேன், டெத்துக்கு போகிறோம், டெத்து கொண்டு போகிறவங்க இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது, பாடியை கொண்டு போகும்போது, நம்ம இந்து தமிழ் சாத்திரத்தில் அது இருக்குது. இந்த மட்பாண்டத்தை கொண்டு போவாங்க. அந்த மட்பாண்டத்தை அந்த பாடி சுற்றி கொண்டு வரும்போது அது தண்ணி இருக்கும். அதில் மூணு ஓட்டம் விடுவாங்க அருவாளில், டக்கு 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 மூணில் தண்ணி விடுவோம். அப்புறம் அதை போட்டு உடச்சிடுவாங்க. என்னன்னா அது ஏன் அப்படி போடுறேன்னா, இந்த உடலில் இவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த வாழ்க்கையில் உயிர் இந்த காலத்தில் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீர் அது என்ன வேணா ஆணவம் கண்மம் மாயி, இந்த மூணும் தான் அவனை பிராதாரப்படுத்தி இந்த வாழ்க்கையில் அவனுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்தது. இந்த மூணையும் உடச்சி மூணு போயிடுச்சு. ஆணவம் கண்மம் மாயி இது மூணும் போயிடுச்சுன்னா இந்த உடலும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு, உடலும் போயிடுச்சு. எல்லாம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆணவம் கண்மம் மாயி இருந்தது. இந்த ஆணவம் கண்மம் மாயை மூணு இருந்து உடலை வருத்தியது, இந்த உடல் போச்சு, அதுவும் போயிடுச்சு. புரியுதா? இப்போ இதில் என்ன இன்னொரு தத்துவத்தை உணரணும். இப்போ உடல் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஆணவம் கண்மம் மாயிட்டு விளக்கி விட்டால், நல்லா கவனிக்கணும், இந்த உயிர் இருக்கும்போது இந்த ஆணவம் கண்மம் மாயிட்டு விளக்கி விட்டால் மூச்சோடாதவன் நிலைக்கு போயிடுறான். மூச்சோடாதவன் இல்லைன்னா உயிர் இருக்கும், வாழ்க்கை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஆணவம் கண்மம் மாயிட்டுடைய பாதிப்புகள், பீடிப்புகள் நமக்கு இருக்காது. இந்த துன்பங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கும். நமக்கு வரக்கூடிய வினைகள் எங்கேருந்து வரும்னா, நம்ம ஆணவத்தில் வந்தது ஆணவத்துக்கு மேலே உள்ள என்ட்ரு ஆகும். இந்த ஆணவம் வந்து இழுக்கும் தீமைகளை போட்டு இழுக்கும். இந்த ஆணவம் எப்படி இழுக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஃப்ரீக் ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புங்கிறத லிங்க் கொண்டு வரும். பானை உடைஞ்சா எப்படி உயிர் வெளியே வருதோ அது போல் எப்படின்னா, இப்போ கவனம் செதறுது. டிராஃபிக்கில் நல்ல ஹை ஸ்பீடில் போகிறாங்க. கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், லாரி ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், வேகமாக போகிறாங்க. வச்சுக்கிட்ட 100 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டரில் போகும்போது அவங்க கவனம் வந்து இந்த ரோட்லேயே இருந்துச்சுன்னா, டக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் டக்கு திரும்பி விலகி கமிச்சிருவாங்க. அந்த கவனம் ரோட்டில் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட். ஏன் ரோட்டில் இல்லாமல் போகுது? சிதறது காரணம் என்ன? மைண்டு சிதறது காரணம் என்ன? இந்த உடல் இந்த மைண்டை கூட்டி வைக்கலை. யோகத்தின் மூலமாக உடல் மனது கூடி இல்லை, கூடாமல் விலகி இருக்கிறனால இந்த மைண்டு ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் போகிறப்ப இந்த ஆணவம் என்ற எண்ணம் வந்து உள்ள தலைபிரித்து ஆடும். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ ரோட்டில் ஒரு ரெண்டு பெம்பளை போயிட்டு இருக்காங்க, நடந்து தண்ணி பிடிச்ச போகிறாங்க. தண்ணி குடத்தை மேலே வச்சுட்டு, குடத்துக்கு மேலே குடம் படத்துல மூணு குடம் வச்சு நடப்பாங்க. இதுக்கு உதாரணம் கிராமத்து கதை. நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் இந்த கதை உருவாச்சு. எல்லாத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்கு. அந்த குடத்தை வச்சு போகிற ரெண்டு பெண்கள் நடந்து போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது தலையை ஆட்டி ஆட்டி பல விதமான விஷயங்களை பேசும்போது பேசிட்டு போவாங்க. அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தலையை கொஞ்சம் ஆட்டியான பாடகர். புரியுதா? அதாவது எவ்வளவு பேசினாலும், ஆரிய குத்து ஆடினாலும் தாண்ட போக்கோனே, காரியத்தில் கண்மையிடா தாண்ட போக்கோங்கிற பாட்டு சித்தே பண்ணுறது. கவனம் இங்கேயே இருக்கணும் குடத்து மேல. இந்த குடத்துலேயே இல்லாமல் இவங்க மைண்டு வந்து அங்கே விட்டு போட்டு இங்கே போய் அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சு தலையாடிச்சு தண்ணி குடத்தில் வந்து உடஞ்சு இருந்துச்சு. தண்ணி குடம் அதுக்கும் இந்த மூணு குடம் வச்சுருக்காங்க. மூணு இடத்துல காட்டுறாங்க ஆணவம் கண்மம் மாய். தலையை எப்படி ஆட்டி ஆட்டி பேசினா என்ன ஆகும்? அது உணர்ச்சி வசப்படும் தலையாடும், சும்மா ஆடாது. பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்கன்னா, அப்படி இப்படி பேசினா டக்கு தலை ஆடி தலையாடினா ஒப்படாது. அப்போ கார் ஓட்டுறோன்னு பாருங்க. ரோட்லேயே கவனம் வச்சு கார் ஓட்டிட்டு இருக்காங்க.
கார் ஓடிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கவனம் எங்க போறோம் அப்படி போயிரும். இங்க ஒரு பிளாட் வாங்க நல்லா இருக்கும், அந்த அமெரிக்காவுக்கு போனா, லண்டன் போனா, இங்க போனா, அங்க போனா, அதுல சம்பாதிக்கலாம், இதுல சம்பாதிக்கலாம், அப்படியே மைண்டுக்கு சந்தோஷத்துல அப்படியே ஆட ஆரம்பிச்சுக்கலாம். ஆசையில ஆசை வரும்போது ஆடும், ஆசை வரும்போது ஆடுச்சுன்னா மைண்ட் அங்க போயிடும். அங்க போயிட்டு கூட்டு டக்குனு ஒரு கார் வந்து மோதிடும், குறுக்கு லாரி வந்துடுவோம், ஏதாவது சிக்னல் வரும், ஏதோ ஒண்ணு. எல்லாமே ரோட்ல கவனம் இல்ல, ரோட்ல கவனம் இல்லாத காரணம் மனது வந்து பல விதமான ஆசைகளை அலை மோதுகிறது, அலை மோதுகிறது. ஆசையே அலை போலே நாம எல்லாம் மதன்மேலு பழைய பாட்டு திரைப்பட பாடல். அப்படியே மனசு ஆடுச்சுன்னா கார் ஓட்டும்போது ஒண்ணுமே நீங்க பாட்டு போட்டு போடுங்க, கார் போடும்போது பாட்டு கேட்கலாம், பாட்டை கவனமா கேட்டுட்டே ரோட்ல கவனமா இருந்தா ஓட்டலாம். அந்த பாட்டு கேட்டு இப்படி தலை ஆட ஆரம்பிச்சு வச்சுக்கலேன், இப்படியே ஆட்டிட்டே ஓட்டா சொல்ல. நான் ஒரு இன்னும் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தரோட முதுமலை ஃபாரஸ்ட்டு போனேன். ஒரு பிரபல நடிகை ஒருத்தவங்கள்ட்ட வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தேன். அவங்க முதுமலை காட்டுக்கு ஷூட்டிங் பண்ணாங்க, அவங்களோட காரில் போனேன். முத முதல் முதுமலை காட்டுக்கு அப்போ தான் போகிற, முதுமலை போனதில்லை. முதுமலை காட்டு பூரா கட்டு 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 கட்டாக போகுது. அப்போ இந்த டிரைவர்ஸ் என்ன பண்ண, அந்த காரில் ஒருத்தர் போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷு டிரைவரில் அந்த நடிகை அவர்களுடைய நண்பர்கள் ஃபேமிலி நண்பர்கள், அவங்க தான் ஃபுல்லாக ட்ரிங்க் சாப்பிட்டாங்க. ட்ரிங்க் சாப்பிட்டு காரை ஓட்டுறாங்க மலையில், பாட்டை உள்ளே போட்டாங்க ஸ்பீக்கரில், அந்த பாட்டு எகிருது. இவ்வளவு எகிரிட்டு நேரா போற ரோட்ல ஓட்டினாலே இது மலை மேல இப்படி இப்படி திரும்ப ஆடிக்கிட்டே ஓட்டுறாரு. அந்த கார் ஆடிக்கிட்டே கார் ஓட்டுறாரு, இப்படி 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 ஆடிட்டு ஓட்டுறாரு. நான் சரித்த அன்னைக்கு முதுமலை காட்டோட முதுமை வராமலேயே முதுமலை காட்டில் சங்கமம் அப்ப போறோம் நினைச்சேன். அவ்வளவுதான் ஓட்டினாரு, ஏதோ கடவுள் முடியத்துல போய் சேர்ந்தனும் இங்க. அந்த மைண்ட் அப்படி ஆடும் பொழுது மலைப்பாதையில ஏத்து கார் வரல, ஏத்து யாரா கார் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி இவனை மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா திடீர்னு ரோட்டில் வந்தானா திடீர் அந்த நேரத்தில் ட்ரெயின் பிரேக் அப்ளை பண்ணால் டக்குன்னு அப்ளை பண்ணால் ஒன்றும் ஆகாது, செகண்ட்ஸில் ஆக்சிடென்ட்டு. அப்போ என்ன ஆகும் ஆக்சிடென்ட், அந்த உடல் வந்து வண்டி நொறுக்கும் பொழுது உடல் வருகிறது, உடம்புல இருக்கும்போது மப்பாண்டம் வருகிறேன், மப்பாண்டம் வரங்கன்னா காலியாகும். மூடித்தனமான வேகம் என்பது இது வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மரணம் தான். ஆசையே அது ஆசையில் அலைஞ்சுட்டே வண்டி ஓட்டுறது. அதே இது பைக்கில் போகக்கூடாது, நல்ல கவனிங்க. பைக்கில் ஓட்டும் போது நான் டூ வீலர் காலை யோகா கிளாஸ் போவேன், கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது சந்தில் ஒரு சந்தில் கார் வராது. பட் நான் நினைப்பேன்னா சந்தில் கார் வந்தால் நம்ம எப்படி அதுலேருந்து அலர்ட்டாக இருக்கணும். ஒரு கார் வந்து ரஃப்பாக திரும்புவோம், அவர் ஆட்டோக்கார வந்து திரும்புவோம், பைக்கரை வேகமாக திரும்புவோம். இதெல்லாம் இந்த ரோட்டில் எப்போ என்ட்ரி ஆகும் சொல்ல முடியாது. நம்ம அதையெல்லாம் அதை நினச்சி பார்த்து போகிறோம்னா கரெக்டாக வருவோம், வரும்போது கரெக்டாக கட் பண்ணி போயிடுவோம். ரோட்லேயே கவனம் இருக்கிறனால ஏற்று சர்ற வந்து திரும்புவோம் ரோட்டில் வந்து, அவன் யோசிக்கவே மாட்டான் அடுத்த பற்றி. அப்போ நாம் வந்து திரும்பி கட் பண்ணுவோம், நம்ம இது யோசிக்காம நேராக பண்ணணும் கரெக்டாக போகும். இதையே யோகாவுக்கு நான் தொடர்பு எடுத்தேன்னா, யோகாவுக்கு எதிராக தொடர்பு படுத்துகிறேன் என்றால், யோகா பண்ணால் இந்த மசில்ஸ்லாம் ஸ்லோலி மூமெண்ட்ஸ் வரும், அவள் ப்ரீத்திங் ஸ்லோ மூமெண்ட்ஸ் வரும். ப்ரீத்திங்கால மசில்ஸும் மசில்ஸால ப்ரீத்திங்கும் அப்படியே ஸ்லோ மோஷன் ஆன பிறகு இந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக குளம்பு இருக்கு, குளத்துக்கு தண்ணி அப்படியே கிடக்கு, தண்ணியில் இறங்கி நடந்தால் அலைஞ்சிடும், குளத்து கரையில் இருந்தால் குளம் அப்படியே நீட்டார். குளத்தில் அடியில் மட்டும் என்ன இருக்குன்னு தெரியும், நிதானமாக அந்த மனம் வந்து ஒருநிலைப்படுதுங்கிறதுக்கு அர்த்தம், மனம் ஒருநிலைப்படுவதற்கு இந்த யோகாக்களை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சும்மா ஒரு நாலு ஆசனங்களை எளிய முறையில் சிம்பிளாக அப்படி மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் போடுங்க ரோட்டு. அப்போ கார் ஓட்டி பாருங்கள், ரோடு ஷார்ப்பாக இருக்கும் மைண்டில், எவன் எங்கே வரான் லாங்கில் எல்லாம் தெரியும், எவன் தப்பாக ஓட்டுறான் தெரியும், பின்னாடி எவன் வரேன், நாலா பக்கம் நாலாம் பைக் ஓட்டும் நாலா பக்கம் வருது, கப்பால் பட்டு விதி. ரோட்டில் வர பிளாட்ஃபார்ம் நடந்து போகிற மேலே கார் இருக்குது, விதி முடிந்து போனால் அது வேறு விஷயம், ஆனால் நாம அது விதி ஏற்படுத்தும் யோகக்கலையை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நீங்களை வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் அங்க கூடாது, நடந்து போற பெண்கள் பானையை ஆடி ஆடி பேசி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு ஒரு பாட்டு, கயவனா செய்த மட்பாண்டம் அடின்னு. மட்பாண்டம் தான் உடல், மட்பாண்டம் போச்சுன்னா உடல் உயிர் போச்சு. இந்த பானை இருக்கிற வரைக்கும் உயிர் உள்ள இருக்கும், பானை போச்சு உயிர் போயிடும். பானையே உடைக்கிறீங்க, எதுக்கு உடைக்கிறீங்க? இருக்கிற பானை இருத்து நல்லபடி இருக்கிற காலத்தில் இறைவனை பார்த்து நல்ல விதிக்கு நல்ல விதிக்கு போக வேண்டியதானே, அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் அனுபவிக்க வேண்டியதானே. ஏன் இதற்காக அந்த உடலை வீணாக கெடுத்துக் கொள்கிறீர்கள், பாழாக்கிக் கொள்கிறீர்கள்? அது உடஞ்சி சுக்குநராக போய் செத்துப்பட்ட பரவாயில்ல, அது காயமாகி கைகால் உடஞ்சி போய் மருத்துவம் இல்லை அப்படியே அழுந்தி கொண்டிருப்பது சரியா தேவையா? உங்களால் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் எல்லாரும் அமைதியும் எல்லாரும் அப்செட்டாக இருப்பாங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எல்லாரோட காலம் உங்களே இருக்கும். நீங்கள் தெளிவாகி சௌரியமாகி வழிந்தாச்சும் போட்டு எழுந்திரிக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ எச்சரிக்கையாக இருங்க, வராமல் யோகத்தை செய்யுங்க. யோகா செய்துட்டு அப்புறமா நீங்கள் கார் ஓட்டு பாருங்க, பைக் ஓட்டுங்க, என்ன ஓட்டாலும் கரெக்டாக இருக்கும். என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்ன, இந்த ஆட்டோக்காரங்களுக்குலாம் கண்டிப்பாக யோகா தேவை. ஆட்டோ
குரங்கு எங்க இருந்தாலும் யார் இதை பார்க்கறாங்களோ பார்க்கறான் தாழ்மையில பண்றீங்க. முதல்ல யோகா பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு சக்கரம், அவங்களுக்கு என்னன்னா முன்னால் நுழைஞ்சா ஃப்ரண்ட் வீல் நுழைஞ்சா போதும்ட்டு ஃப்ரண்ட் வீல் நுழைஞ்சு போறாங்க, பேக்கில் ரெண்டு வீல் இருக்கு அது எப்படி நுழைஞ்சில்லை அடிச்சு தள்ளிட்டு எருவு மாடு போகும், எருவு மாடு போகும்போது என்ன கூட்டத்து விலகி அது வாடு போக தள்ளிட்டு போகும் எருவு மாடு. அதுபோல் ஒரு ஆட்டோ ஓட்டும் போது அது கூட்டத்து விலகி போகும்போது பின்னால் அக்கம் தள்ளிட்டு போகிற ஆட்டோ ஆட்டோ எதுக்க சொல்லுன்னா எருவு மாடு கூட்டத்துக்கு ரெண்டு போகிற மாதிரி இந்த ஆட்டோ சின்ன இருக்கிற ஆள் தள்ளிட்டு உள்ள மற்ற வழியில் கால்படா போகிற மாதிரி போகிறது அந்த மாதிரி போகக்கூடாது. அது உங்களுக்கு கிடையாது இங்கே இன்னொரு இடத்துல போய் மற்ற தள்ளிட்டு போனால் நேர் போய் கண்ணா அப்படிலாம் ஸ்பீடில் போகிறாங்க. ஹை ஸ்பீடில் ஆட்டோ போகும்போது ஒரு பிரேக் அடித்தா இருக்கிறது மூணு வீல் ஃப்ரண்ட்டு ஒரே வீல் தான், ஃபோர்ஸ் அப்படியே அப்ளை ஆகும்போது அப்படியே லேசாக ஃப்ரண்ட்டு வீல் கொஞ்சம் ஸ்டேரிங் பார்க்கும் இந்த லெஃப்டில் கவருமா ரைட்டில். மனைவி மக்கள் எல்லோரும் அலங்கோலம் வாங்கிடுவார்கள் அவலத்துக்குள்ள. எல்லாருக்கும் சொல்கிறேன் பஸ்ஸில் ஓட்டுறோம், பஸ் ஓடுது பஸ்ஸில் 100 பேர் பேசஞ்சர் இருக்காங்க, ஹை ஸ்பீடு போகாதீங்க, மனதை அலைய விடாதீங்க, ரோட்லேயே வைங்க ரோட்லேயே வைங்க ரோட்லேயே வைங்க. வைக்க முடியலையா யோகா பண்ணுங்க யோகா பண்ணுங்க யோகா பண்ணுங்க சொல்லி பரந்துரை சொல்கிறேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இது சரியாக பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க.